சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க UV360. இப்போ மொபைல் ஆஃப் பண்றேன், எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ரொம்ப அட்வான்ஸான மொபைலா இருக்குமோ, ஆஃப் பண்ணாலும் நோட்டிபிகேஷன் வருது. லாக் பண்ணனும் சொல்லு மம்மி. ரொம்ப சிம்பிள், சும்மா சுத்திட்டு இந்த கிளட்ச் கிளிப் ஒன்னு வேணும். அது ஏன் குடியா மட்டும் சமைக்க வைக்க போறீங்க அப்படினு. இந்த ரெண்டுத்தையும் 4 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஷேப் பண்ண வேண்டாம், நம்ம பேக் ஆகும்போது அதுவே வந்து ஃபிளாட் ஆயிக்கும். சோ நம்ம குக்கீஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. குடியா பாப்பா வா, ஓடி வா. அந்த ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம்ல உள்ள கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆயி கட்டியா இருக்குல்ல, அது கடிக்கிற மாதிரியே இருக்கு. சோ நம்ம ஜெரிக்குட்டிக்கு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம ஜெரிக்குட்டிக்கு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. சோ நம்ம பார்பர் இன்னைக்கு இவர்தான், ஹேர் ஸ்டைலிஸ்ட். சோ இதுக்கு முன்னாடி நான் ஹேர் கட் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் ஒரு 6 இயர்ஸா. சோ இத ஃபர்ஸ்ட் டைம் இன்னொருத்தருக்கு ட்ரை பண்ண போறேன். நம்மளோட பலியாடு நம்ம ஜெரி. ஜெரி ரொம்ப ஆசையா கேட்டே இருக்கான், பட் எப்படி பண்ணுவேன்னு தெரியல, பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். சோ நம்ம ஹேர் ஸ்டைலிஸ்ட் அவரோட ஜாப் பெர்ஃபெக்ட்டா பண்றாரா அப்படினு பார்க்கலாம். சரி அண்ணா, ஸ்டார்ட் பண்ணுங்க. ம், திரும்பி யோ ஃபைனலி தான். மேல எதுவும் போட வேண்டாமா உனக்கு? அப்படியே குளிக்க தான் போறான், அதனால அப்படியே கட் பண்றோம். சரி, இது முடிச்சிட்டு ஜெரி எப்படி இருக்கான்னு நான் காட்டுறேன். சோ முடிச்சிட்டு எப்படி இருக்கான்னு காட்டுறேன். இது வந்து நூடுல்ஸ், இது வந்து சிக்கன், இது வந்து ஃபிஷ் ஃப்ரை, இது வந்து வெனிலா சாக்லேட். சோ நான் வந்து குட்டீஸ்க்காக சமைச்சிட்டு இருக்கேன். சிண்டு பாப்பாவும் குடியாவ ரெண்டு பேரும் தலை குளிச்சிருக்காங்க. அம்மா ஃபுல்லா சாப்பிட்டுட்டுமா? தேங்க் யூ. பெரிய குட்டிக்கு ஹேர் கட் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, மேல போய் பாக்கலாம். சரி, நம்ம செல்லு குட்டிக்கு ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சு. யூ, லெஃப்ட், வாவ், அப்படியே அந்த சைடு பாரு, வாவ், அழகா இருக்கு. ஆனா இது இன்னும் கொஞ்சம் இங்க கொஞ்சம் ஷார்ட் பண்ணலாம். ஆமா, அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நல்லா குளிக்கணும். சரி, இவன் குளிச்சு ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறமா நான் இவனை காட்டுறேன். சாம்பாரும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான். ஸோ உருளைக்கிழங்குக்கு இப்படி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிருக்கேன். இதுல உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பெப்பரு, அப்புறம் மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் கடுகுலாம் தாளிச்சு பூண்டு போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து பன்னீர் செஞ்சு வச்சிருக்கேன், ஈவினிங் இல்லை நாளைக்கு ஏதாவது ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு. சாம்பார் வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்ச மிளகாய், அப்புறம் தனியா, கொஞ்சமா ஜீரகம், அப்புறம் ஒரு 4-5 வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சிருக்கேன். ஆறுனதும் அரைச்சிக்கலாம். இது நான் காலையில் டிஃபனுக்கு சட்னி பண்ண கடாய், அதனால அப்படி இருக்கு. ஸோ சாப்பாடும் வெந்துட்டுருக்கு. மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நம்ம லஞ்ச் வேலைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு எண்ணெய் கடுகு சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு பாதி தக்காளி வந்து கையிலேயே நசுக்கி போட்டிருக்கேன். சாம்பாருக்கு யூஸ் பண்ண தக்காளியில் ஒரு பாதி தக்காளி இருந்துச்சு, அதை கையில் நசுக்கி இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே அடுப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பூண்டு வந்து ஒரு 5-6 இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு நல்லா வேகட்டும். சாம்பாருக்கு பருப்பு தனியாக வேக வச்சிட்டேன். பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு. இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் மட்டும், பீன்ஸு, அப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் வறுத்து வச்சுருந்த முள்ளங்கி, இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ஜெரிக்குட்டி வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டாரு. திரும்ப, வாவ், இந்த சைடு. சரி, என்ன சொல்ல விரும்புகிற? சித்தப்பா நல்லா வெட்டினாரு, ஜாலியா பேசிக்கிட்டே வெட்டினாரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லு. எப்படி இருக்கு? நான் நினைச்சதை விட நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, அழகா இருக்கு. திரும்ப, குணி, பரவாயில்ல, நல்லா இருக்கு. இப்ப காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்ப நான் வந்து வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கிறேன்.
இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் கடைசியா பெருங்காய பொடியும் கொத்தமல்லியும் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் உங்களுக்கு இப்போ உப்பும் புளிப்பும் பாத்துக்கோங்க நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆறதுக்காக வச்சிருக்கேன் நல்ல டேஸ்டா இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சோ ஒருவேளை நீங்க இப்படி ட்ரை பண்ணது இல்லனா தக்காளி அந்த பூண்டு இது ரெண்டு மட்டும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க செம்ம யம்மியா இருக்கு தயிர் சாதத்துக்கு சாம்பார்க்கெல்லாம் ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் இப்போ வந்து கவுண்டர் டாப் எல்லாம் ஒதுக்கிட்டேன் அப்புறம் லஞ்ச் முடிச்சிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சாச்சு இப்போ இத தடச்சிட்டா நம்ம வேலை முடிஞ்சிரும் க்ளீனிங் வேலை சாப்பாடு அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் மிச்சம் இருக்கு சாம்பார் அப்படியே வச்சிருக்கேன் நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாத்திக்கலாம் அப்படினு அப்புறமா மாவு அரைச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு மாவு அரைச்சு வைக்கணும் அதோட இன்னைக்கு வேற பெரு வேலை பெருசா இல்ல பயங்கர எக்ஸசைஸ் டெய்லி இப்படிதான் நடக்கும் டூ டேஸ் ஜெரிக்கு வந்து பயங்கர ஆர்வம் பண்ணுறது ஆக்சுவலி ஃபேமிலியோட தான் ஸ்டார்ட் பண்ணோம் நான் அதிசயமாக சரி உருப்படியாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணேன் இது வந்து அந்த க்ளோயே திங்கோட 14 days சேலஞ்ச் அது சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன் என்னால் சுத்தமாக முடியல ஃபர்ஸ்ட் டே பண்ணிவிட்டு ஒரே வாமிட் ஏனே தெரியல அடுத்த நாள்லாம் பயங்கர உடம்பு வலி ஸோ அதுலேருந்து நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் நமக்குலாம் இது வராது அப்படின்னு சொல்லிட்டு மேபி புதுசாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ டைம் வந்து கிட்டத்தட்ட 5 ஆச்சு ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடியா குட்டி ரெடியா இருக்கா உங்க எல்லாருக்கும் ஒரு ரெசிபி காட்டுறதுக்கு குடியா சொல்லிக்கிட்டு என்ன பண்ண போறீங்க வெனிலா குக்கீஸ் பண்ணி காட்ட போறேன் நான் வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ண போறேன் சோ குடியா பாப்பா இன்னைக்கு ஃபுல்லா உங்களை வந்து என்டர்டெயின்டா வச்சுக்க போறா அப்படிதானே பாப்பா குடியா குக்கிங் பிடிக்குமா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே அக்கா கிட்ட எல்லாம் கேட்பா அதாவது அவளுக்கு விவரம் தெரியாதப்பெல்லாம் அம்மா நானும் பெருசானா அது வேற மாதிரி கேட்பா ஆக்சுவலி நானும் பெருசானா சமைக்கலாமா அப்படின்லாம் கேட்பா அப்பத்துல இருந்தே அவளுக்கு வந்து சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துட்டே இருந்துச்சு அந்த குக் புக் ஞாபகம் இருக்கா ஸோ அதுல குக் ஏதாவது ரெசிபிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருந்தோம் சரி இன்னைக்கு பேசிக்கா ஒரு வெனிலா குக்கீஸோட நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் நான் வந்து இப்போதான் வந்து லைட்டாக தூங்கி முடிச்சேன் பயங்கர தலைவலி இப்போதான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அதனால் கடகடன்னு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தலைவாரிட்டு அப்புறம் வந்து நாங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை பார்க்குறோம் ஓகே 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 ஏதோ பூனை குட்டி சத்தம் கேட்குதா உங்களுக்கு யாரு நீனு கேட்டியா எங்கிருந்து வந்து கேட்டி இன்னொரு சாக்லேட் சிக்கன் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா என்ன ஒரு குவாலிட்டி அவங்க வீடியோ கண்டென்ட் வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ டெடிக்கேஷனோடு எடுக்கிறாங்க எனக்கு ஏதோ பார்த்த உடனே உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு லைக் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்ததுனால என்ன சொல்கிறது ஒரு சில பேர்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவாங்க அவங்க எஃபர்ட்டுக்கு ஏற்ற ரீச் கிடச்சிருக்காது அப்படின்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதில் நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுறது உதயான்னா ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க அவங்களோட இந்த சேனலுக்காகட்டும் உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அந்த சேனலுக்காகட்டும் ரெண்டுத்துலேயுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் பட் ஒரு டைம் ஆகும் எல்லாருக்குமே அந்த ஒரு டைம் வரல அண்ணாக்கும் கண்டிப்பாக அந்த டைம் வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாருக்காச்சும் அந்த சேனல் பார்க்கணும் அந்த ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா நான் லிங்க் கண்டிப்பாக கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அண்ணாவை ஜெனுவனாக பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் UV360 சாக்லேட் சிக்கன்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி போட்டிருக்காங்க நான் பாதி பார்த்தேன் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல ஸோ முடிஞ்சால் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் சில பேர் வந்து நான் வீட்டில் போடுற கொண்டை எப்படி போடுறேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ தலைவாரினால ஞாபகம் வந்துச்சு அதை அப்படியே காமிச்சிட்டு ரொம்ப சிம்பிள் சும்மா சுற்றிட்டு இந்த கிளச் கிளிப் ஒன்று வேணும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக நல்லா அதாவது ஸ்ட்ராங்காக பிடிக்கிற மாதிரி ஒரு கிளிப் எடுத்துக்கோங்க இப்போ தரையை நல்லா வாரிட்டு இப்படி போனி டேப் போடுற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு விரலை மட்டும் இப்படி சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கேன் அதை சுற்றிக்கோங்க இப்படி
சுத்திட்டு உங்களுக்கு எவ்வளவு லெந்தோ அதுக்கேத்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான். உங்களுக்கு இன்னும் நீங்க வெளியில போறீங்க, சோ இன்னும் நல்லா செக்யூர்டா வேணும்னா இந்த சைடு வந்து அந்த ஹேர் பின் இருக்கும்ல அதை வந்து குத்திக்கலாம். அப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா நிற்கும். நான் வீட்டுலங்கிறதுனால இதோட நிறுத்திப்பேன். இன்னொரு குட்டி ஹேர் ஸ்டைல் சொல்லி தரேன். சோ இப்படி எடுத்துட்டு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்படி எடுத்து இப்படி போட்டுக்கலாம். சோ இதுமே வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் உங்களுக்கு. சும்மா வீட்ல நீங்க போட்டுட்டு வேலை செய்யணும், கசகசன்னு இருக்க கூடாதுன்னா இந்த ஹேர் ஸ்டைல் நீங்க ட்ரை பண்ணலாம். நம்ம குட்டீஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க இப்ப வெனிலா குக்கீஸ் பண்றதுக்கு. குடியா ரெடி? என்ன எடுத்து வச்சிருக்க செல்லம்? ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 500 கிராம் இந்த ரெண்டுத்தையும் 4 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்ப இத நல்லா பீட் பண்ணிட்டு இப்ப ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சரி, இத எல்லாத்தையும் இப்ப நல்லா 2 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கலாம். இத நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்ப இதுல ஒரு 1.5 கப்ல மைதா சேர்க்கணும். ஓகே, சோ ஒரு 1.5 கப் மைதா சேர்த்திருக்கோம் நம்ம. இதுல 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. சோ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிருக்கோம். இத ஜல்லிச்சு இது உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டேன். நீங்க salted butter யூஸ் பண்றீங்கன்னா உப்பு சேர்க்க வேண்டாம். ஜெரி டெய்லி கேப்பானா உனக்கு குடுக்கல. இன்னொரு வீடியோல நம்ம ஜெரி சமைப்பான். சோ எல்லாருமே வந்து கிச்சன்ல வந்து டர்ன் எடுத்துக்கணும், கேர்ள் பேபிஸ்ன்னு இல்ல. யாரோ ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க அது ஏன் குடியா மட்டும் சமைக்க வைக்க போறீங்க அப்படின்னு. அப்படி கிடையாது, ஜெரியும் கிச்சன்ல. சித்துக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவ? தண்ணி பிடிக்க, அப்புறம் வந்து நிறைய தெரியணும் தான். ஜெரிக்குட்டி சமைப்பான். பாப்பா சேர்த்துக்கோ. உள்ள டிண்டு நீயும் ரெடியா இன்னொரு வீடியோல? என்ன செய்ய போறீங்க நீங்க? செல்லுக்குட்டி நீ என்ன செய்ய போற? நானும் குக்கீஸ் தான். குக்கீஸ் தானா? ஓகே. நான் வளர்ந்த கப்ல. நான் வளர்ந்த கப்ல டாடி. நீ வளர்ந்துட்டன்ல எங்க கிட்ட சொல்லுவ? குடியா போ. இல்ல இப்போ. தெரியாதானாலும். அக்காக்கு தெரியாது, மம்மி சொல்லி தர தர அக்கா செய்யற. அதே மாதிரி பாப்பாவும் செய்யலாமே. ஓகே. ஆ, வெரி குட். சூப்பரா பண்ணிட்ட செல்லுக்குட்டி. சரி, இப்ப இத நல்லா ஜலிச்சு உள்ள சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா பீட்டர் வச்சு பீட் பண்ண வேண்டாம். நல்ல ஒரு ஸ்பாச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்ப வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவனும் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டோம். ஒரு பேக்கிங் ட்ரேவும் பேக்கிங் ஷீட் போட்டு லைன் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இத ஈக்குவல் போர்ஷன்ஸா எடுத்து நம்ம வந்து பேக்கிங் ஷீட்ல வச்சிடலாம். முடியா பாப்பாவா? ஆக்ஷன்ஸ் பை. டிண்டு இங்க பாரு, இன்னைக்கு யாரு சமைக்கிறா? குடியக்கா. குடியக்கா போ போ. பாடுச்சலாம். அது என்ன பாட்டு பாடு? குடியக்கா. பாடு 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 செல்லும். மம்மி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர, பாடு. குடியக்கா போ போ, குடியக்கா போ போ, குடியக்கா. குக்கீஸ் எல்லாம் ஒரே சைஸ் இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இது யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எட
கொஞ்சம் இது பரவாயில்ல இது சில இங்கெல்லாம் காலியா இருக்குல்ல எடு ஃபுல்லா எடு என்ன குக்கி வெனிலா சூப்பர் போட்டுக்கோ வெனிலா வெனிலா 1 2 3 4 5 6 7 7 3 சில நல்ல கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5 6 7 8 வெரி குட் டிண்டு பாப்பாவோட ஸ்கேரி ஃபேஸ காட்டு 6 7 8 நல்லா காட்டு கொஞ்ச நேரம் அப்படியே காட்டு ஏய் போடு 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 ஏய் போடு போடும்படி 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 போடும் பேத ரெடி ஆயிடுச்சு நம்ம அவன்குள்ள வச்சிரலாம் குடியா ரெடி ரெடி எப்படி வரோ நல்லா சோ குடியா கான்ஃபிடண்டா இருக்கா நம்ம பாப்பா நம்ம அவன்குள்ள வச்சிரலாம் குக்கீஸ் வந்து வெளியில எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் பேக் ஆயிருக்கும் நினைக்கிறேன் 15 டு 20 மினிட்ஸ் நீங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்புறமே பாத்துக்கோங்க இப்போ வந்து நல்ல சாஃப்ட்டா இருக்கும் ஏன் குக்கீஸ் இப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க நான் அப்பவே கெஸ் பண்ணேன் ஏன்னா சில சூடு தொடாதனா ஒரு சிலதெல்லாம் பெருசா வச்சோம் அதுக்கு இடம் பத்தாதுன்னு நினைச்சா அதே மாதிரி இடம் பத்தாம எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிச்சு பட் தட்ஸ் ஓகே நம்ம எடுத்து வச்சு ஒரு கூலிங் ரேக் எடுத்து வச்சிருக்கேன் அது மேல வச்சிடலாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம கிறிஸ்பி ஆயிடும் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நான் எடுத்து வச்சிடுறேன் இதை எடுத்து வச்சுட்டு அது கூலானதும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்ல கூலானதும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நம்ம குக்கீஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு குடியப்பா பாப்பா ஓடிவா பாப்பா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க குடியேடு போ சாப்பிடு 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 கடிச்ச உடனே நல்லா இருக்கு ஆக்சுவலி கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கு ரொம்ப கிறிஸ்பியா இருக்காது பிஸ்கெட்ஸ் மாதிரி இருக்காது குக்கீஸ் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் எடுத்து சாப்பிடு குட்டா தின்ட்டுமா நீ பாதி எடுத்துக்கோ செல்லும் நீ நில்லு நில்லு ஆக்சுவலி டெக்ஸ்சர் வந்து சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா இருக்கா அந்த ஐஸ்கிரீம் வெனிலா ஐஸ்கிரீம்ல உள்ள கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகி கட்டியா இருக்கும்ல அது கடிக்கிற மாதிரியே இருக்கு ஓகே சார் செல்லுங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணட்டும் நீ சொல்ல என்ன சொல்ல விரும்புற நல்லா வருமா ஓகே நல்லா வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அவங்க சார் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் குட்டீஸை வந்து ஜாலியாக வச்சுக்கலாம் அவங்களுக்கு குக்கீஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் வீட் ஃப்ளார் அதாவது கோதுமை மாவு யூஸ் பண்ணி குக்கீஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க அப்புறம் சாக்லேட் குக்கீஸும் இருக்குது அதுவும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம் அது வரைக்கும் பாய்